ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் இருக்கக்கூடிய கவிதை பேழை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைத்தமிழ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு போகலாம் அதாவது பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது தமிழில் உள்ள தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இந்த பிள்ளை தமிழ் இலக்கியங்கள் யார் மீது எப்படி பாடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவார்கள் கடவுள் மக்களுள் சிறந்தவர்கள் அரசர்கள் இவர்களில் யாரேனும் ஒருவரை பாட்டுடை தலைவராக தேர்ந்தெடுத்து குழந்தைக்குரிய பத்து பருவங்களை அவர்களுக்கு சூட்டி ஒரு பருவத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்களால் இந்த பிள்ளைத்தமிழ் பாடப்படுகிறது இந்த பிள்ளைத்தமிழ் தமிழ் ஆண்பால் பிள்ளை பெண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு இரு வகையாக பாடப்படும் அதாவது ஆண்பால் பிள்ளை பத்து பருவங்கள் இருக்கின்றன பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பத்து பருவங்கள் இருக்கின்றன இதில் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் இந்த இரண்டு பிள்ளைத்தமிழுக்கும் பத்து பத்து பருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இந்த ஏழு பருவங்களும் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானவை இதோட ஆண்பால் பிள்ளை தமிழோட கடைசி மூன்று பருவங்கள் எதெல்லாம் சிற்றில் சிறுபறை சிறுதேர் பெண்பால் பிள்ளை தமிழோட கடைசி பருவங்கள் வந்து கலங்கு அம்மானை ஊசல் ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பத்து பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பாணி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பத்து பருவங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பாணி முத்தம் வருகை அம்புலி கழங்கு அம்மானை ஊசல் அதாவது இந்த பருவம் காப்பு செங்கீரை தால் தால்னா தாலாட்டு சப்பாணி சப்பாணினா குழந்தை வந்து உட்காரக்கூடிய பருவம் முத்தம் குழந்தை வந்து முத்தம் கொடுக்கக்கூடிய அந்த பருவம் அடுத்த பருவம் குழந்தை வந்து நடக்கக்கூடிய பருவம் இந்த பருவத்தை வருகை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அம்புலி அதாவது நிலவை காட்டி சோறு ஊட்டுதல் இதற்கு அம்புலி என்று பெயர் அடுத்த பருவம் ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரியது சிற்றில் அடுத்தது சிறுபறை சிறுதேர் ஊஞ்சல் ஆடுவது வந்து ஊசல் பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழின் ஆசிரியர் குமரகுருபரர் இதில் செங்கீரை பருவம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போல குழந்தையுடைய தலை வந்து ஐந்து முதல் ஆறாம் மாதங்களில் மென்மையாக அசையும் இந்த பருவத்தை தான் செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பருவத்தில் குழந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய ரெண்டு கைகளையும் கீழே ஊனி ஒரு கால் அப்படி மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைந்தும் ஆடும் இதை வந்து செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத்துக்குமார பிள்ளை தமிழின் ஆசிரியர் குமரகுருபரர் இவர் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் தமிழ் வடமொழி ஹிந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் இவர் மேலும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க அது எதெல்லாம் அப்படின்னா கந்தர் கலிவெண்பா மீனாட்சி பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகல கலா மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை இந்த நூல்கள் எல்லாமே குமரகுருவரர் இயற்றிய நூல்கள் சரி இப்ப நான் இந்த பாடலை வாசிக்கின்றேன் ஆடுக செங்கீரை செம்பொன் அடிச்சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான் அரைமணியொடும் ஒளித்திகள் அரை அறை வடமாட பைம்பொன் அசும்பிய தொந்தியொடும் சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தோடும் ஆட வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரை இந்த பாட்டு செங்கீரை பருவத்துல பாடல் எண் எட்டுல இருக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடலை யார் மீது குமரகுருவரர் பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா தொன்மையான வைத்திய நாதபுரியிலேயே இருக்கக்கூடிய முருக பெருமான் மீது இந்த பிள்ளை தமிழ் பாடலை பாடியிருக்காங்க இப்போ இதோட பொருளை பார்க்கலாம் செம்பொன் அடிச்சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட இதில் கிண்கிணி சிலம்பு இந்த இரண்டுமே வந்து காலில் அணியக்கூடிய அணிகலன் திரு அடிகளில் திரு கால்களில் அணிந்திருக்கக்கூடிய செம்பொன்னால் ஆன சிறு கிண்கிணிகளோடு கிண்கிணிகள்னா கிழுங்கக்கூடிய அதாவது ஜல் ஜல் சவுண்டு கேட்கக்கூடிய அந்த ஒரு அணிகலன் காலில் அணியக்கூடிய அணிகலன் அந்த கிண்கிணியோடு சிலம்பும் சேர்ந்து ஆடட்டும் திருவரை அரைஞான் அரைமணியொடும் ஒளி வடமாட இடையில் கட்டக்கூடியது என்ன அப்படின்னா அரைஞான் கயிறு அந்த அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற வடங்கள் ஆடட்டும் பைம்பொன் அசும்பிய தொந்தியொடும் சிறு பண்டி சரிந்தாட பைம்பொன் என்றால் பசும் பொன் பசும்பொன் என ஒளிரக்கூடிய தொந்தியோடு சின்ன வயறு அதாவது சிறு பண்டி என்றால் சிறு வயிறும் சரிந்து ஆடட்டும் பட்ட நுதர்பொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட பட்டம் கட்டிய நெற்றியில் பொட்டுடன் வட்ட வடிவிலான சுட்டியும் பதிந்து ஆடட்டும் கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்து ஆடட்டும் இங்க குண்டலம் குழை இந்த இரண்டுமே காதில் அணியக்கூடிய அணிகலன் அதாவது கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குளைகளும் அசிந்து ஆடட்டும் கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தோடும் ஆட தலையிலேயே உச்சி கொண்டை என்பது கட்டியிருப்பார்கள் அந்த கொண்டையுடன் ஒளிமிக்க முத்துகளோடு அலங்காரம் செய்திருப்பார்கள் இங்கே கொண்டையும் அந்த முத்துகளும் ஆடட்டும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க பம்பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரை இதில் ஆதி என்றால் தொன்மையான ஆதி என்பது தொன்மையான அதாவது பழமையான வைத்திய நாதபுரி தொன்மையான வைத்திய நாதபுரியிலேயே எழுந்தர்ல இருக்கக்கூடிய முருக இவற்றோடு உன்னுடைய அழகிய மேனியும் ஆடட்டும் ஆடுக செங்கீரை அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க இப்ப இந்த பாடலோட பொருளை அமைப்பு பார்க்கலாம் திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிண்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்த ஆடட்டும் இடையில் அரைஞான் மணியோடு ஒளிவீசுகின்ற அரைவடங்கள் ஆடட்டும் பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு ஆடட்டும் பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவிலான சுட்டி பதிந்தாடட்டும் கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குளைகளும் அசைந்தாடட்டும் உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துகளோடு ஆடட்டும் தொன்மையான வைத்திய நாதபுரியில் எழுந்தறு இருக்கக்கூடிய முருகனே செங்கீரை ஆட பாடி இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக அப்ப இந்த பாடல்ல வந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எதெல்லாம் அப்படின்னா சிலம்பு கிண்கினி இது காலில் அணியக்கூடிய அணிகலன் அரைஞான் இடையில் அணிவது சுட்டி நெற்றியில் அணிவது குண்டலமும் குளையும் காதில் அணிவது சோழி தலையில் அணிவது மாணவ செல்வங்களே முத்துக்குமாரசாமி தமிழில் உள்ள இந்த மனப்பாட பாடலை நான் ஏற்கனவே ஒரு காணொளியாக இசையுடன் பாடி வெளியிட்டுள்ளேன் அந்த பாடலையும் நீங்கள் சென்று பார்த்து பயனடையுங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்